Hi everyone, single vision, bifocal, progressive, நம்ம different different glasses பத்தி பேசுறாங்களே அப்படினா என்ன அதை பத்தி நம்ம பேச போறோம். ஸோ நார்மலாக வந்து தூர பார்வைக்கும் சரி கிட்ட பார்வைக்கும் சரி எந்த பவரும் இருக்கக்கூடாது, அதுதான் நார்மலைஸ். ஸோ தூர பார்வைக்கு கிளியராக தெரியும் உங்களுக்கு, கிட்ட பார்வைக்கு அவங்க ஆட்டோ ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, கேமராவில் எப்படி ஆட்டோ ஃபோக்கஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி. ஸோ தூர பார்வை கஷ்டமாக இருக்க பேஷண்ட்ஸ்க்கு ஒரே ஒரு பவர் மட்டும் தான் கொடுப்போம் இந்த மாதிரி. ஸோ அது ப்ளஸ்ஸாக இருக்கலாம் மைனஸாக இருக்கலாம். ஸோ அவங்க தூர பார்வைக்கு மட்டும் அவங்க கண்ணாடி போடுவாங்க, கிட்ட பார்வைக்கு அவங்க போட்டாலும் போராட்டியும் அவங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இப்போ வந்து எல்லாருக்கும் இருக்கிற கன்ஃபியூஷன் என்னென்னா, பைஃபோக்கல் ப்ரொக்ரெசிவ் அப்படிலாம் சொல்கிறாங்களே அது என்னன்னு சொல்லிட்டு, அதாவது 40 வயசுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து கிட்ட பார்வையில் ஃபோக்கஸிங் பவர் குறைஞ்சிடும். ஏன்னா நம்மளோட லென்ஸ் வந்து கொஞ்சம் வயசாக அதோட ஃபோக்கஸிங் பவர் குறைஞ்சிடும் நம்மளோட கேமரா லென்ஸ் மாதிரி. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து கிட்ட பார்வைக்கும் தனியாக ஒரு பவர் தேவைப்படுது. ஸோ இந்த ரெண்டு பவர், டிஸ்டன்ஸ் பவர், நியர் பவர் எல்லாம் சேர்ந்தது தான் நம்ம பைஃபோக்கல் இல்லைனா ப்ரோக்ரெசிவ், அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இதுதான் பைஃபோக்கல் கிளாஸஸ். இதில் வந்து தூர பார்வைக்கும் கிட்ட பார்வைக்கும் பவர் இருக்கும். ஸோ பைஃபோக்கல் ஸ்பெக்டிகல்ஸில் அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஸோ அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, தூர பார்வையும் கிளியராக தெரியும், கிட்ட பார்வையும் கிளியராக தெரியும். முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, தனித்தனியாக கிளாஸஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, தூர பார்வைக்கு ஒரு கிளாஸு கிட்ட பார்வைக்கு ஒரு கிளாஸ்னு. அந்த பிரச்சனை இல்லாமல் ஒரே கண்ணாடியில் தூர பார்வை கிட்ட பார்வை ரெண்டுமே கிளியராக தெரியும். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ரெண்டாவது அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஓரளவுக்கு சீப்பர் கம்பேர்ட் டு ப்ரோக்ரெசிவ். ஸோ மூணாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, அது ஈஸியாக அடாப்ட் ஆகிடுவாங்க, இந்த கண்ணாடி போட்டதுமே உடனே அடாப்ட் ஆகிடுவாங்க. ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு பவர் இருக்கிறதுனால சம்டைம்ஸ் வந்து ஒரு ஜம்ப் இருக்கும், இமேஜ் சடனாக வந்து மேலே வர மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அவங்க படுக்கையில் கீழே இறங்கினாங்கன்னா சம்டைம்ஸ் தடுமாறி விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் தான் இதை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியும். ரெண்டாவது மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா, சில பேருக்கு வந்து அந்த லைன் வர்றது வந்து காஸ்மெட்டிக்கலி அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ இதுதான் ப்ரோக்ரெசிவ். ப்ரோக்ரெசிவ்ல என்னென்னு கேட்டிங்கன்னா, தூர பார்வை, கிட்ட பார்வை, அதோட இன்டர்மீடியட் பார்வை. இன்டர்மீடியட் பார்வை எதுக்குன்னு நீங்கள் கேட்கலாம். இன்டர்மீடியட் பார்வை எதுக்குன்னு கேட்டால், உங்களோட லேப்டாப் யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எல்லாருமே இதை கான்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, இந்த இதுவும் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கம்ப்யூட்டர் வந்து கிளியராக தெரியும். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். ஸோ இன்னொரு செகண்ட் அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா, காஸ்மெட்டிக்கலி இது வந்து ஒரே மாதிரி சிங்கிள் விஷன் கிளாஸ் மாதிரியே இருக்கும். ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அண்ட் அதுக்கப்புறம் இமேஜில் வந்து ஜம்ப் இருக்காது. ஸோ படிக்கிறது கீழே இறங்கினா தடுமாறி விழுறது அந்த பிரச்சனைலாம் இதில் வராது. பட் அதோடையே சேர்த்து டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஒன்று, லிட்டில் எக்ஸ்பென்சிவ். ரெண்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, அதை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதை அடாப்ட் ஆகிறதுக்கே வந்து ஒரு 2 weeks ஆகுது டைம் ஆகிடும்.